குட்டீஸ் என்னோட ஜுவல்லரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ட்ரே கூட கிடையாது, சரி நம்மளே அதை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மோல்டட் கிளே தான் எடுத்திருக்கேன். அந்த கிளேயை பார்த்தீங்கன்னா ரெண்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை உருட்டு கட்டையில் உருட்டு உருட்டு உருட்டிக்கிட்டு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஷேப்பில் ஒரு மூடி இருந்துச்சு. சரி அதே ஷேப்பில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பலாமோ அதே ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் சூப்பராகவே கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணேன்னா பாம்பு மாதிரி உருட்டிக்கிட்டு அதை ரவுண்ட் அப்படியே வச்சு விட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா பார்க்கவே ட்ரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தென் தண்ணியை தொட்டு சூப்பராக ஷேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது ஓவர் நைட் நான் அப்படியே வச்சுட்டு காலத்தை வந்து பார்க்கும்போது சூப்பராகவே காஞ்சி இருந்துச்சு. சரி இதை வந்து ஏதாவது டிசைன் பண்ணலாம் இல்லைன்னா பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. சரி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நான் அப்போ டிசைன் மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். இது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம செல்லக்கூடிய சாதங்களோட நேமும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆரிஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் நேமில் தானே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல சுத்திரி கமெண்ட் பண்ணது ராஜி பாப்பாஸ் டேடி நிம்மி.